வெல்கம் டு ஜாப் கேம்பஸ் சேனல். நம்ம ஜாப் கேம்பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்றதுனால நாம எப்பெல்லாம் ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் வீடியோ போடுறோமோ அது உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். வாங்க இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜாப் கேம்பஸ் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு அருமையான ஜாபோட வேகன்சி, அது எத்தனை வந்துருங்க. தயவு செய்து வீடியோ மோசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா நீங்க நிறைய சான்ஸ் மிஸ் பண்ணுங்க. அதுதான் சொல்றேன். இப்போ நம்ம சொல்ற ஜாபோட லிங்க், அதாவது இந்த லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தருவேன். அதோட அப்ளிகேஷன் ஃபார்மும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தருவேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன ஜாப் பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஜாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னையில தான், மொத்தம் 32 வேகன்சி இருக்கு, மத்திய அரசாங்க வேலை தான். பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது. யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சன், யாரெல்லாம் வந்து விளையாட்டுல ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். என்னென்ன போஸ்ட்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 3 போஸ்ட் இருக்கு. இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டாக்ஸ், டாக்ஸ் அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். 3 போஸ்ட்டுக்கும் தனித்தனி வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சியும் தனித்தனி செப்பரேட்டான ஸ்போர்ட்ஸ் மேன் கூட தான். அதை போக போக சொல்கிற வீடியோ முழுசாக பாருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கல்வி தகுதி என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, ஒரு கிராஜுவேட் ஹோல்டராக இருந்தால் அப்ளை பண்ணலாம். வித் ஸ்போர்ட்ஸ் மேன், டேக்ஸ் அசிஸ்டன்ட் இதுக்கும் கிராஜுவேட் ஹோல்டர் தான், பட் ஸ்போர்ட்ஸ் மேனாக தான் இருக்கணும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வேலைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லா விதமான வேலையும் இருக்கும் மல்டி டாஸ்கிங்னாலே. அதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தா மட்டுமே போதும், வித் ஸ்போர்ட்ஸ் மேன் கோட்டா. வித் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கணும், அதை நோட் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன் ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்பீங்க சார் 10th பாஸ் ஸ்போர்ட்ஸ் மேன் இல்லை அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. அதுவும் தெளிவாக நம்ம வீடியோலே சொல்லிடுறேன். என்னென்ன ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டு, ஒலிம்பிக் லெவல், சாம்பியன்ஷிப்பில், அதாவது ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ், இதெல்லாம் ஈவெண்ட்ல அட்டன் பண்ணிருக்கணும், ப்ளஸ் அதெல்லாம் மெடல் அடிச்சிருக்கணும். ரெண்டாவது என்னென்ன வேகன்சி சார், ஸ்போர்ட்ஸ் வைஸ் வேகன்சினா அத்லீட் அப்ளை பண்ண முடியுமா கேட்டால் அப்ளை பண்ண முடியும். அதில் ஸ்போர்ட்ஸ் வைஸ் கேட்டகரி கொடுத்துருங்க. நீங்கள் 100 மீட்டர், 200 மீட்டர் அந்த மாதிரி இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். பை சான்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மொத்தம் பார்த்துங்க. இப்போ நீங்கள் வாலிபால் பிளேயர்னு வச்சிங்கன்னா, பிளாக்கருக்கு 2 வேகன்சி தான் இருக்குது, அட்டாக்கர் 1, யூனிவர்சல் ஆல்ரவுண்டர் அவங்களுக்கு 1 வேகன்சி தான் இருக்குது. மொத்தமே 4 வேகன்சி தான் இருக்குது வாலிபால் பிளேயருக்கு. அதில் நீங்கள் அட்டாக்கராக இருக்கணும், இல்லை ஆல்ரவுண்டராக இருக்கணும், பிளாக்கராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜாப்ல அப்ளை பண்ண முடியும். அதை நோட் பண்ணி. ஏஜ் பார்த்தீங்கன்னா 18-25, பே ஸ்கேல் கொடுத்தா நல்ல பே ஸ்கேல் தான். கிரேட் போய் பார்த்தீங்கன்னா 2800 ரூபாய் இருக்குது, சாரி 4600 ரூபாய், 2 வேகன்சிக்கு 2800 ரூபாய் நல்ல சேலரி கிடைக்கும். அதை பார்த்துங்க. எப்படி அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் அப்ளிகேஷன் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்போர்ட்ஸ் ட்ரையல், ரிட்டன் எக்ஸாம் இதுக்கு கிடையாது. ஷார்ட்லிஸ்ட் பண்ண உங்கள் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சிருக்கீங்களா, என்னென்ன இவெண்ட்டில் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை கேம் விளையாட சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ டேரக்டாக, அவ்வளோதான். இதில் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. அதை பார்த்துங்க எப்படி அப்ளை பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/6/2018, நேற்று தான் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனிங் ஆயிருக்கு. அஃபிஷியல் வெப்பேஜ், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன், இது மூணுமே கொடுத்துருங்க. ஏன்னா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ்லையும் கேளுங்க. தயவு செய்து டவுட் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எலிஜிபிளா அப்படின்ற ஒரு இதோ பார்த்து நோட்டிஃபிகேஷனில் படித்து பார்த்துட்டு கேளுங்க. எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் தாராளமாக எப்போனா கேட்கலாம். ரெண்டாவது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் மூலிமா நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் போடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செய்து. ஏன்னா நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டைமில் கிடைச்சா நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ரெண்டாவது, இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக்ஸ் பண்ணுங்கள். ஏன் லைக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜ் ஆகும், நான் அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பெட்டரான வீடியோ கொடுக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். ரெண்டாவது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள், வேலை யாரெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு நல்ல இடத்துல தான் கண்டிப்பாக சொல்லுங்கள். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ்லையும் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதை விட ஒரு பெட்டர் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.